தருமபுரி கோட்டை பரவாசு தேவர கோவிலில் நாயுடுகள் மகாஜன சங்கம் சார்பில் தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பெருமாள் சுவாமிக்கு 12 வகையான பொருட்களான பால், தயிர், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், குங்குமம், மஞ்சள், விபூதி போன்ற பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பரவாசு தேவர பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. பின்பு பக்தர்கள் அனைவருக்கும் ஒபட்டு, வெள்ளம், மாங்காய், வேப்பம்பூ ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தருமபுரி மாவட்ட அனைத்து நாயுடுகள் மகாஜன நலசங்கம் தலைவர் எத்திராஜ், செயலாளர் கிருபாகரன், பொருளாளர் குப்புசாமி, பாண்டியராஜன், பாரதிய தெலுங்கு நல முன்னேற்ற பேரவையின் நிறுவனர் பாண்டியராஜன், சக்திவேல், டெக்ஸ்டைல் சிவராமன், நாகராஜ், ராஜா, வெங்கடேஷ் பாபு, ராஜா, சின்னதுரை, சேகர் மற்றும் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட அனைத்து நாயுடுகள் மகாஜன சங்க சார்பாக யுகாதி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் பூஜைகள் செய்த நமது சிவராமன் அவர்களுக்கு நன்றி. நமது சமுதாய யுகாதி விழாவுக்காக கொண்டாடி வருகிறோம், சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். நன்றி. மக்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அனைத்து மக்களுக்கும், எமது சமுதாய மக்களுக்கு சிறப்பு நல்வாழ்த்துக்கள். அனைத்து நாடுகள் மகாஜன நலச்சங்கத்தினுடைய 25வது உகாதி திருவிழா, 26 உகாதி திருவிழா இன்று தருமபுரியிலே கோட்டை ஸ்ரீ பரவாசு தேவர் கோவில் முன்னிலையிலே அபிஷேகமும் பூஜையும் நடந்தது. இதில் நாயுடு மக்கள் அனைவரும் பெருந்தலையாக கலந்து கொண்டனர். அன்று இந்த உகாதியினுடைய ஒப்பட்டு, பொங்கல், மற்ற பிரசாதங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் நாடு மகாஜனங்களுக்கும் இனி வழங்கப்பட்டது. இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் தருமபுரி கோட்டை அது அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் இந்த மாவட்ட சங்க சார்பிலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
தருமபுரி மாவட்ட அனைத்து நாயுடுகள் மகாஜன நலசினத்தை சார்பாக 26ஆம் ஆண்டு உகாதி விழாவை முன்னிட்டு கோட்டை கோயிலில் உள்ள பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து மிக அனைவரும் மிகவும் சிறப்பாகவும் நலனுடன் இருக்க வேண்டும் என்று பூஜை நடத்தப்பட்டது. இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதற்காக பாரதிய தெலுங்கு நல முன்னேற்ற பேரவை சார்பாகவும் இவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.